கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ptable.com அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஒரு வெப்சைட் ptable.com. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 118 தனிமங்களும் அப்படியே வந்து அட்டவணைப்படுத்திருக்கு. நீங்கள் பீரியாடிக் டேபிள் பார்க்கும்போது ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம அனைவரும் பாடப்புஸ்தகத்துலலாம் 114, 115 தான் வந்திருப்பாங்க, 14 வரைக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இப்போ டேபிள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டாங்க, 118 தனிமங்களும் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. அப்போ இந்த மாதிரி காரணங்களால் தான் எப்பொழுதுமே நான் சொல்லும்பொழுது புத்தகத்தை பயன்படுத்தி பேசிக்கான விஷயங்களை சொல்லலாம், ஆனால் சயின்ஸ் டீச்சர் வந்து புத்தகத்தை பயன்படுத்தி மட்டும் டீச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பையனை வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இன்னைக்கு என்ன நடந்ததோ இதை நம்முடைய பையன் சொல்லி கொடுத்தா தான் நாளைக்கு இதை வச்சு எப்படி டெவலப் ஆகி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறதுக்கு அவனுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அவசியம் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஆகும் சயின்ஸ் டீச்சர்ஸ். இது லாங்குவேஜ் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னாக்க 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ரெசன்ட் டென்ஸ் சொன்னாங்களோ இன்றைக்கும் அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் வந்து மாற்றம் அதிக வரப்போகிறதில்லை. அது சொல்லி கொடுக்கக்கூடிய முறைகள் மாறலாமே ஒழிய என்ன விஷயம் சொல்லி கொடுக்குறோமோ அது வந்து மாறப்போகிறதில்லை. ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். கட்டாயம் வந்து நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் புத்தகத்தை மட்டுமே வச்சு நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த தனிமங்கள் வந்து 112 113 114 தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதே இது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டீச் பண்ணிக்கிட்டீங்கன்னா தனிமங்கள் 118 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பீங்க. சரி, இப்போ இதில் பாருங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணலாம், இது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. வெயிட் எவ்வளவு அப்படிங்கிற அந்த விஷயத்தை இது பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ட்ராக்டிவாக நீங்கள் ரியலாக வந்து அதை ஒவ்வொரு இதையும் வந்து அந்த ஸ்கேல் எல்லாம் மாற்றி அதோடைய ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இது வந்து இந்த இதில் வந்து சரியாக வரல, இதையே நான் இதில் காட்டுறேன். இந்த குரோமில் பாருங்கள், இங்கே மெல்டிங் பாயிண்ட்டு, மெல்டிங் பாயிண்ட்டை வச்சு இங்கே இதை கிளிக் பண்ணோன்னு மெல்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ண உடனேயே ஒவ்வொரு தனிமமும் அதோடைய மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு அப்படிங்கக்கூடிய அந்த இதை வந்து உடனடியாக அப்படியே காட்டுது. அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட், அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட்டு, அயனைசேஷன், இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னையும் பார்த்தீங்கன்னா உடனே ரியல் டைமில் வந்து நம்ம உடனே பார்த்து இது பண்ண முடியுது. ஆக இது வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸுங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.